கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் அஷ்னிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குவல்லிங் பேப்பர் வச்சு எப்படி ஒரு ஹியரிங் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி குவல்லிங் பேப்பர் வச்சு எப்படி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் சூப்பராக பண்ணணும்னு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே ஐக்கன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஹியரிங் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்தர் வரப்போகிற வீடியோ எல்லாமே வந்து குவல்லிங்கில் லைக் இப்போ பேசிக் மாடல் போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்படி மாடர்னாகவும் வந்து இயரிங்ஸ் பண்ணி போடலான்ற வீடியோஸும் அப்லோட் பண்ணுறவங்களுக்காக. ஸோ ஸ்டே டியூன். இப்போ வந்து இந்த ஜும்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்பிள் கலர் குவல்லிங் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டட்டுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து கீழே ஜும்காக்கு வந்து 4 ஸ்ட்ரிப்ஸ் குவல்லிங் பேப்பரை வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மினி சைஸ் ஜும்கா தான். ஸோ இந்த மெஷரில் இருந்தால் போதும். ஸோ மேலே ஸ்டட்டுக்கு வந்து 2 ஸ்டெப்ஸும், கீழே ஜும்காக்கு வந்து 4 ஸ்டெப்ஸும். அண்ட் இதை வந்து நார்மல் க்ளூலே நீங்கள் வந்து க்ளூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஷேப் கொடுக்கறதுக்காக நம்ம குவல்லிங் போர்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த சர்க்கிள் குவல்லிங் போர்டு வச்சு தான் நம்ம வந்து ஷேப் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த இது நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா. ஸோ அந்த குவல்லிங் பேப்பரை அந்த சர்க்கிளில் வச்சுட்டு ஜஸ்ட் புஷ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஷேப் கொடுத்துரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஜென்டலாக பண்ணிங்கன்னும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பொறுமை இருந்தால் தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஏதோ தானோன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டிசைன் கிடைக்காது. ஸோ நம்மளோட இயரிங்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஷைன் கொடுக்கறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் க்ளூ வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதோடய ஃபினிஷிங் லுக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்டட்டுக்கும் வந்து நீங்கள் அதே மாதிரி க்ளூவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஹெட் பின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹெட் பின்னை வந்து உள்ளே வச்சு மூவ் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல ரோல் பண்ணுவோம் அங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அங்கே வச்சிங்கனாவே மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஷேப் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்டட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிசைன் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன் நான். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் இயரிங் வச்சுருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து நான் க்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ மேலேயும் கொஞ்சம் ஷைன் அடிக்கணும்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பீட்ஸ் செயின் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பேர்ல் பீட்ஸு. ஸோ அதை வந்து க்ளூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் கலராக வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சிம்பிளாகவும் எலகண்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஷேப் கொடுக்கணும். ஸோ மேலே இருக்க அந்த ஹெட் பின்னுக்கு இந்த ஐ பின்னை வந்து நம்ம ஸ்டட்டில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆக விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம ஸ்டட் முடிஞ்சிருச்சு. இது ஜஸ்ட் அந்த ஜும்காவில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜும்காவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டட்டில் வந்து அதே மாதிரி ஒயிட் பர்ல் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி ஸ்டிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ளெயினாக வேணும்னா நீங்கள் அந்த ஸ்டட்டில் கூட பீட்ஸ் வைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு ஸ்டட்டுக்குமே பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஷேப் பண்ண போகிறோம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் பண்ணணும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அஷ்னிஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் இட்ஸ் மீ அஷ்னி சைனிங் ஆஃப். ஸோ எல்லாருக்கும் டாடா பாய். இந்த ஹியரிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஹியரிங் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதை எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ.